गाइस நானும் இன்று மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களது மனதோடு இன்று பேச போகிறேன். இன்று பேசுவது முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்காக. ஒரு நாங்கள் நன்றாக உடுக்கிறோம், நன்றாக சாப்பிடுகிறோம், நன்றாக உறங்குகிறோம். படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு இந்த உணவு எவ்வாறு வருகிறது, எங்களது தந்தை எவ்வாறு கொண்டு வந்து தருகிறார், இந்த உணவை எங்களுக்கு தருவதற்காக என்ன கஷ்டப்படுகிறார், இவ்வளவு அழகாக நாங்கள் உடுக்கிறோமே என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் எனது பிள்ளை இவ்வாறு உடுக்க வேண்டும், இவ்வாறு உண்ண வேண்டும், இவ்வாறு மற்றவர்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களது தந்தை எத்தனையோ விடயங்களை உங்களுக்காக விட்டு கொடுக்கிறார். காலையில் எழுந்து மாலையில் இரவில் வீடு வரும் வரையும் நீங்கள் இன்று அழகாக வீட்டிலிருந்து நன்றாக டெலிவிஷன் பார்க்கிறீர்கள், நல்ல உணவுகளை உண்ணுகிறீர்கள், சிறப்பாக உறங்குகின்றீர்கள். உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளே, உங்களது பெற்றார் உங்களுக்கு உணவு தர வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு உண்ணாமல் இருக்கிறார். நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவரது வாழ்க்கையின் அவ்வளவு ஆசைகளையும் அவர் தூக்கி ஒரு பெரிய கிடங்கினுள் வீசி விடுகிறார். அந்த கிடங்கிலிருந்து மீண்டும் அதனை அவரால் எடுக்க முடியாது. அவர் முழுக்க முழுக்க உங்களுக்காகவே வாழ்கிறார். ஆகவே நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கைக்கு அடிப்படை எது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்கள், ரைட், எங்களது பெற்றார் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார், அவருக்கு நிறைய சம்பளம் கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளே, உங்களது பெற்றார் அவரது காரியாலயத்தில் அவரது மேலதிகாரியிடம் எத்தனை ஏச்சுக்கள் வாங்கியிருப்பார் என்று. ஒரு நாளும் அதனை வந்து அவர் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. வீட்டில் இருக்கின்ற தனது மனைவியிடம் கூட பகிர்ந்து கொள்வதில்லை. ஏனென்றால் நீங்கள் கவலைப்படுவீர்கள், உங்களது மனம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெற்றார் தான் பட்ட கஷ்டங்களை, தான் பட்ட அவமானங்களை, தனக்கு நேர்ந்த துன்பங்களை தன்னுள்ளே விழுங்கி சமிபாடடைய செய்து கொள்கிறார், உங்களிடம் காட்டுவதில்லை. ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடாது எமது பெற்றார் எமக்கு மிக இலகுவாகத்தான் இதனை கொண்டு வந்து தருகிறார் என்பதுதான். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து விடுகிறார். தனக்கென்று எந்த ஒரு ஆசைகளோ பாசங்களோ இல்லாமல் போகிறது. தனது பிள்ளை ஒன்று பிறந்ததன் பின்னர் எல்லாமே தனது பிள்ளைக்காகவே வாழ்கிறார்கள். காலையில் எழுந்து மாலை வரை கூலி வேலை செய்கின்ற ஒருவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதனை நீங்கள் ஒரு முறை அவருடன் கூலி வேலைக்கு சென்று பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் சிறு பகல் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டும் என்றால் அவர் அன்றைக்கு பகலைக்கு பனிஸ் ஒன்றை மட்டும்தான் சாப்பிட வேண்டியிருக்கும். நான் பொதுவாக கதைக்கிறேன். இதனை எல்லாருக்கும், எல்லா பிள்ளைகளும் இதனை உணர வேண்டும். தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களது தந்தை, அது தங்களது தாய் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறார்கள். அவரது ஆசாபாசங்கள், சந்தோஷங்கள், அவருக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையுமே மறந்து விடுகிறார். ஓடி ஓடி குழந்தைகள், குழந்தைகள், குழந்தைகள் என்று அவர் தன்னையே இழந்து விடுகிறார். பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற பெற்றார்கள் இறுதி காலத்திலே அந்த பிள்ளைகளிடமே அடிபணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பிள்ளை செல்வங்களே, உங்களது நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வாறு உங்களுக்குரிய வேலைகளை செய்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வாறு தனது பெற்றார் உணவு தருகிறார்கள், உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், உங்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள், உங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் இவற்றை தருவதற்கு உங்களது பெற்றார் இலகுவாக தரவில்லை. தன்னை இழந்து, தனது சுய கௌரவத்தை இழந்து, தனது மரியாதையை இழந்து தான் இவற்றை உங்களுக்கு தருகிறார். ஆனால் அவரது மரியாதை வீட்டில் பாதிக்கப்படாது என்பதற்காக, நீங்கள் கஷ்டப்படப்படாது என்பதற்காக, உங்களது மனங்கள் புண்படப்படாது என்பதற்காக இதனை அவர் வெளியில் கூறுவதில்லை. இரவிலே அவரே உறங்கிக் கொண்டு, சில நேரம் அவரே அழுது கொண்டு இதனை தாங்கியிருப்பார். உங்களுக்கு தெரியாத பிள்ளைகளே, ஆகவே உங்களது பெற்றாரின் கஷ்டங்களை நீங்கள் கொஞ்சம் உணர வேண்டும். நீங்கள் நன்றாக வாழ்வதற்காக அவர் தனது வாழ்வையே ஒரு பகுதியில் பாழாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் நன்றாக இருப்போனும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓடி ஓடி ஓடியே களைத்து விடுகிறார்.
இறுதியில் அவரை நீங்கள் கணக்கெடுப்பதில்லை. ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் பெற்றாரை கைவிடாது. இப்போவே ஒரு உறுதி கொண்டு கொள்ளுங்கள், எனது தந்தை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில்தான் என்னை கற்பிக்கின்றார், மிகவும் சிரமத்துக்கு மத்தியில்தான் எனக்கு உணவு தருகிறார், மிகவும் சிரமத்துக்கு மத்தியில்தான் எனக்கு உடை தருகிறார். அவர் உண்ணாமல் இருந்து, அவர் கற்க, அவர் உடுக்காமல் இருந்து நீங்கள் ஒரு லோங்ஸ் போடுவதற்கு 2500 ரூபா 3000 ரூபா செலவழிப்பீர்கள். அவர் அந்த நேரம் 600 ரூபா ஒரு லோங்ஸை உடுத்திருப்பார். ஒரு பெருநாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு உடுப்பு வாங்கி தருவார். அவர் 2000 ரூபாயோட ஒரு நார்மல் ஷர்ட்டும் ஒரு சாரணையும் வாங்கி கொண்டு உடுத்து கொண்டு தனது பெருநாளை முடித்திருப்பார். உங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி சென்றிருப்பார். நீங்கள் சிறப்பாக உண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கணக்கொண்டு பார்த்திருப்பார். சார், இவ்வளவு வரும், என்கிட்ட இருக்கிற காசு இவ்வளவுதான். ஆகவே நான் எனது உணவினை குறைத்து கொள்கிறேன், எனக்கு தலைவலி அல்லது எனக்கு வயிற்று குழப்பம், எனக்கு அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது என்று உங்களை சிறப்பாக உண்ண வைத்துவிட்டு அவர் ஒரு டீயுடன் வெளியேறி வருவார். அவரது மனம் உள்ளம் குமுறும். உங்களுக்கு தெரியாது மானம் பிள்ளைகளே, அது நீங்கள் அதனை சிறப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனினும் மனதளவில் அவர் சந்தோஷப்படுவார். நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நான் உடுக்காட்டியும் பரவாயில்ல, என்னால் இந்த பிள்ளைகள் சிறப்பாக வாழ்கிறது என்ற ஒரே ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கும். அந்த சந்தோஷத்தினை நீங்கள் வளர்ந்ததன் பின்னர் அவர் உங்களை எவ்வாறு கவனித்தாரோ நீங்கள் அவர்களை அவ்வாறு கவனிக்க வேண்டும். இதுதான் ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு செய்கின்ற மிக உன்னதமான ஒரு கண்ணியமாகவும் கௌரவமானதானதாகவும் ஒரு பிரதி உபகாரமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், பெற்றாரை மதிக்காதவர்கள், பெற்றாரை கௌரவப்படுத்தாதவர்கள் உலகில் முன்னேறியதாக இல்லை. முன்னேறியதாக இருந்தாலும் கடைசி காலம் அவர்களுக்கு அவர்களது பிள்ளைகளால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். வாழும் பொழுது எங்களது பெற்றாரை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்காக நாங்கள் அது செய்கிறோம், அவருக்காக இது செய்கிறோம், இதில் ஒன்றிலுமே வேலை இல்லை. வாழுகின்ற பொழுது உங்களது பெற்றார் உங்களுடன் உயிருடன் வாழுகின்ற பொழுது அவரது மனங்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், சந்தோஷமாக்க வேண்டும். இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், தின்னாமல் இருந்தேன், உறங்காமல் இருந்தேன், உடுக்காமல் இருந்தேன், இந்த பிள்ளை இப்பொழுது சிறப்பாக உயர்ந்து என்னை சரியாக பார்க்கிறார், நிம்மதி என்ற ஒரு மனநிலை அவருக்கு வர வேண்டும். அவர் நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் சிறப்பானதற்கு பிறகும் நீங்கள் அவரை கவனிக்காமல் விட்டுகின்ற பொழுது, அவர் வெளியிலும் கஷ்டப்படுகின்ற பொழுது அவரால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாதிருக்கும். எனவே செல்வங்களே, நீங்கள் உங்களது பெற்றார் படுகின்ற சிரமங்களை உணருங்கள். உணர்ந்து சிறப்பாக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், சிறப்பாக உங்களது செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு உயர்நிலைக்கு வந்ததன் பின்னர் உங்களது பெற்றார்களை நீங்கள் மிக சிறப்பான ஒரு இடத்திலே, மிக கௌரவமான ஒரு இடத்திலே வைத்து பேணிக் கொள்ளுங்கள். இது உங்களை உங்கள் பிள்ளை சிறப்பாக வைத்திருப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். எனவே இதனை நீங்கள் எல்லோரும் கருத்தில் கொள்வீர்கள் என எண்ணுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை இவன் ஹமாந்தி.